श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो नमः। அனைவருக்கும் நமஸ்காரம். பெரிய பிராட்டியினுடைய ஆசியோடு நாம் ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிற ஒரு வசத்தியான கிரந்தத்தினுடைய அர்த்தான விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆறாவதினுடைய அர்த்தான விஷயங்களை பார்க்கலாம். அதற்கு முன் ஐந்தாவது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சொன்ன விஷயங்களானது ஜகத் சிருஷ்டிக்கு இரண்டு பேருமே காரணமாக இருக்கா அப்படிங்கறதையும், துவந்தமாக இருந்து கொண்டு பிரியாமல் இருந்து கொண்டு ஆசையோடு இருந்துட்டு திருக்கல்யாண குணங்களோடு உபாயமாகவும் உபேயமாகவும் இருந்து கொண்டு நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேருமே அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணினர். இந்த ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த உபாய தசையிலும் நியாச வித்தை அப்படிங்கிற அந்த உபாய தசையிலும் ரெண்டு பேருமே துவந்தமாக இருந்திருக்காக ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு வசத்தியான விஷயத்தை எடுத்து சொல்றார் இந்த பாசுரத்துல. பாசுரமானது உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ ருச்சிதோ பாதி கந்தம் பிரத்யக் ரூபே ஹவிஷி இவையோ ரேகசேஷித்வ யோகாத் பத்மே பத்யுஸ்தவச்ச நிகமயிர் நித்யமன் விஷயமானோ நாவச் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நக அப்படிங்கிற ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு அந்த நியாச வித்தை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் இருவருமே தம்பதிகளாக இருந்து கொண்டு நாம் ஹவிசாக கொடுக்கக்கூடிய நம்மை அவ சந்தோஷமா வாங்கிக்கிறா அப்படின்னு தான் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு அவருடைய திருவடியை பற்றி கொண்டு பரசமர்ப்பணம் சரணாகதி இதெல்லாம் பண்ணி ஆச்சாரியனும் மந்திரங்களை சொல்லி அனுஷ்டித்து நமக்கு அந்த சரணாகதிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை நமக்கு தெரிய வச்சு அந்தாளுடைய திருவடியை காமிச்சு கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில், வசத்தியான அந்த மந்திரத்தில், நாராயணனே உத்தேசம் அப்படிங்கறத குறிப்பிடுறதா குறிப்பிடுறா சில பேர். ஆனா சுவாமி தேசிகன் என்ன சொல்ற, அவரை மட்டும் சொல்லல, செல்வ பிராட்டியான பெரிய பிராட்டியையும் சேர்த்தே சொல்லப்படுகிறது அந்த மந்திரம் அப்படின்னு தான் சொல்றான். அதாவது இரண்டு பேருமே சேஷி தம்பதிகளாக இருந்து கொண்டு, சரண்ய தம்பதிகளாக இருந்து கொண்டு, திவ்ய தம்பதிகளாக இருந்து கொண்டு, ஏகசேஷித்வ யோகாத், ஏகசேஷித்வ யோகாத்னா ஒருவராக, இருவர் ஒருவராக இருந்து கொண்டு நாம் சமர்ப்பணம் செய்யும் அந்த ஆத்மசத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். சரி, பாசுரம் படி எப்படிங்கறத பாக்கலாம். உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ ருச்சிதோ பாதி கந்தம் அப்படிங்கிறா. உத்தேசத்வம் என்றால் இலக்கு. ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் இலக்கு யாரு, அந்த பெருமாளும் பிராட்டியும் அவளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரி அவர்களுடைய திருவடியே இலக்காக அமைகிறது இல்லையா. அப்படி இருக்கும்போது துவந்தமா இருக்கா இரண்டு பேருமே, துவந்த்வ உபாயத்தில கூட அந்த மோட்சத்தை அடையறதுக்கு நம்ம என்ன பண்றோம், கர்மயோகம் பண்ணணும் இல்ல ஞான யோகம் பண்ணணும் இல்ல பக்தி யோகம் பண்ணணும். இந்த பக்தி யோகம் பண்றது கர்மயோகம் பண்றதெல்லாம் எவ்வளவு ஒரு கடினமான விஷயம்ங்கிறது பெருமாளுக்கும் தெரியும். பெருமாள் இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டுந்தானா இவா இப்போதைக்கு நம்மளெல்லாம் அடையவே மாட்டா அப்படின்னு பார்த்து என்ன பண்றாரு, கொஞ்சம் சுலபமா ஏதாவது பண்ணலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அகிஞ்சனத்துவத்தை அவ புரிஞ்சுக்கிறான். திராணி கிடையாது அப்படிங்கறத பெருமாள் பிராட்டிக்கும் தெரியறது. அப்ப பிரபத்திங்கிற அந்த சுலபோபாயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறான். ஒரு ஆச்சாரியன் மூலியமாக இந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியறது. அப்படி அந்த பிரபத்தியான உபாயம் பண்ணும் பொழுதும் அனுஷ்டிக்கும் போதும் இரண்டு பேருமே சேர்ந்தே இருக்கா, சித்த உபாயமாக இரண்டு பேருமே சேர்ந்தே இருந்து நம்மை அனுஷ்டிக்கிறார்கள் ரட்சிக்கிறா அப்படிங்கறது தான் சொல்றது. ஒவ்வொரு ஜீவனும் யாகம் பண்ணம்னா ஹவிசு, அதாவது நெருப்ப வளர்த்து ஹவிசு பண்ணு ஹவிச போட்டு பண்ணணுங்கிற யாகம் கிடையாது. ஆத்ம சமர்ப்பணம்ங்கிறதே ஒரு யாகம். நமக்கு சொந்தம் இல்லாத வஸ்து இல்லையா, அதை பெருமாளுக்கு நாம சமர்ப்பணம் பண்ணிடணும், திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கும் பொழுது அதை உணர்ந்து ஒரு ஆச்சாரியன் மூலம் அந்த யாகத்தில் ஹவிசானது நம்முடைய ஆத்மன். அதுதான் சொல்ற பிரத்யக் ரூபே ஹவிஷி இவையோ, ஹவிஷிங்கிறது ஹவிஸ், இங்க ஹவிசானது நம்மளுடைய ஆத்மன். அதை வந்து ஏகசேஷித்வ யோகா, அந்த ஏகசேஷித்வம்ங்கிறது அந்த துவந்தமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் பிராட்டி ஏகமாக ஒருத்தராக இருந்து கொண்டு, பிராட்டியும் இருவர் கிடையாது ஒருத்தர் தான், ஒருவராக இருந்து கொண்டு பெருமாளும் பிராட்டியும் ஒருவரே அப்படிங்கறத இங்க மறுபடியும் நிர்ணயம் பண்றார். ஏகசேஷித்வ யோகாத் அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்கும் அந்த ஹவிசை வாங்கிக்கிறாவா. பத்மே பத்யுஸ்தவச்சை
நிகமைர் நித்தியமன் நிஷ்யமானோ அப்படின்னு சொல்லும்படி. அவ அந்த இரண்டு பேரும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா, நிகமைர் நித்தியமன் விஷயமானோ என்றபடியாக அந்த வேதங்கள்லாம் கூட தேடி அலையறது. அச்சுச்சோ, இவாளுடைய பெருமையை நாம எப்படியாவது சொல்லணும்னு பாக்குறோமே, முடிய மாட்டேங்கிறதே அப்படின்னு. அப்பேற்பட்ட பெருமையை உடையவர்கள் தான் பெருமாளும் பிராட்டியும். கொடுக்கறோம்னா ஒரு சாமானிய நாம வந்து நம்மளுடைய ஆத்மனை சமர்ப்பணம் பண்ணல, அதாவது அளவிட முடியாத பெருமைகளை உடைய விபவங்களை உடைய அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு துவந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஏகசேஷித்வ யோகாத் அவளுக்கு நாம கொடுக்கும் பொழுது அவ சந்தோஷமா வாங்கிக்கிறா. அவளும் அங்களை அளவிட முடியாத அளவுக்கு பெருமைகளை உடையவர்கள் அப்படிங்கறத அந்த வேதத்தால கூட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நிகமைர் நித்யமன் விஷயமானோ நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தையன் மானசம் அப்படின்னு சொல்லும்படியாக, இப்படி அவளுக்கு பண்ணக்கூடிய அந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணின உடனே என்ன ஆயிடுறதா, அப்படியே மனசுக்கு அப்படியே ஒரு குதூகலமா அப்படியே ஆனந்தத்துல தலைக்கறதான். அப்படியே அப்பா, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம திருப்பி கொடுத்தாச்சு, நம்மளுக்கு அது நம்மளோட பொறுப்பு கிடையாது இல்லையா, பெரிய பாரம் இறங்கினார் போல மனசு அப்படியே லைட்டா லேசா ஆயிடுறதான் நம்மளுக்கு மனசு. நர்த்தையன் மனசு அப்ப ஆடி குதிச்சு பாட்டு பாடி ஆடணும் போல இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் அடையறது மனசு எப்போ அப்படின்னா, அந்த ஆத்மனை அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது. அந்த பெருமாளும் பிராட்டியும் யாரு, இருவர் கிடையாது, துவந்தமாக இருந்தாலும் ஏகமே ஒருத்தராக இருந்து கொண்டு நாம் பண்ண உபாயத்திலும் இருவரும் ஒருவராக இருந்து கொண்டு அதை மகிழ்வுடன் வாங்கிக்கிறார் ரெண்டு பேருமே அப்படிங்கறத அந்த ஒரு வசத்தியான விஷயத்தை நிர்வாகம் பண்றார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல காமியார்த்தமா சில யாகங்களை பண்ணலாம், இல்ல மோக்ஷத்துக்காக சில யாகங்களை பண்ணலாம். காமியார்த்தமா பண்ணினார் அது வந்து அடைவது யார கடைசியிலன்னு பார்த்தேன்னா ஸ்ரீமன் நாராயணனை தான். மோட்சத்தை வேண்டி யாகம் பண்ணும் பொழுதும் அதுதான் அவருக்கு டைரக்டாவே போயிடுறது, சுவாபாவிகமாகவே அது எம்பெருமானுக்கு டைரக்டா போயிடுறது. அப்படி போனாலும் எம்பெருமான் அப்படின்னு அந்த இடத்துல நாராயணனுக்கு எல்லா ஹவிசும் போறதுன்னு சொன்னா கூட நாராயணன் கூட பிராட்டியும் இருக்காள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அவ இரண்டு பேருமே ஒருவர், அதாவது பிரியாமல் இரண்டு பேருமே சேர்ந்தே இருக்கா அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட போற விஷயம். அதுதான் நீங்க நிர்ணயம் பண்றாரு. ஏக்கமாக இருந்து கொண்டு நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யாகங்களையும் அந்த ஹவி வாங்கி கொள்பவர்கள் இரண்டு பேருமே, அந்த இரண்டு பேருமே ஒருவராக இருந்து நம் ஆத்ம சமர்ப்பணத்தையும் மகிழ்வோடு வாங்கிண்டு நம்மை ரட்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம். உபாய தசையிலும் இலக்காக இருக்கக்கூடிய அவர்கள் இருவருமே ஒருவராக இருந்து நம்மை ரட்சித்து கொண்டீர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான இந்த பாசுரத்தை நம்ம சேவிக்கும் பொழுது மனசானது ரொம்ப அப்படியே ரொம்ப லயித்து போய் பெருமாள்கிட்டயே லயித்து பாரம் இறங்கி நமக்கு லேசா போய் அப்படியே சந்தோஷத்துல திளைக்கிறது அப்படின்னு சொல்லி இதனுடைய பலஸ்ருத்தியாக இந்த பாசுரத்துக்கு அடியேன். நாளைக்கும் இந்த பாசுரத்தில் ஏழாவது பாசுரத்தினுடைய அர்த்தான விஷயங்களை அனுபவிக்கலாம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.